நாவுக்கரசுக்கு திருவையார் திருப்பு முந்திருத்தி, அப்புறம் கடைசியில திருப்பு வரும் ஞான சம்பந்திருத்தி ஞானப்பால் கிடைத்தடம் சீர்கள். அங்கே இப்ப ராமேஸ்வர் பாண்டார் ரெண்டு பஞ்சாக்கர திருப்பதியும் பாடிட்டான்னு சொன்னேன். ஒரு பஞ்சாக்கரம் இது எவ்வளவு அது இவ்வளவு பெரியவர்களே பஞ்சாக்கியத்தை எப்படி சொல்லணும்? இப்ப நாம பல பேர் சொல்றோம், அதெல்லாம் சங்கமையா சொல்ல விட, நல்லா குளிக்கணும், ஆச்சாரத்தோட வரணும், கோயில் இருக்கணும், மூகிருப்பு இருக்கணும், திருநீர் அணிந்து கொள்ளணும் இல்லையா, அப்பதான் சொல்லணும். இப்படி ஒரு வழக்கு இருக்கு. இப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஏன் கருத்து இல்ல துஞ்சரும் துஞ்சல் இல்லாத கோழியிலும் நெஞ்சகம் நைந்து இணைமே. ஞானசம்பந்தர் வாழ்க்கை பஞ்சாக்கரபதி, நாளோரும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, நமச்சிவாய பழம் தின்று கண்டேன் அது திச்சித்தவாறு. நமச்சிவாய பழம் அப்புறம் நமச்சிவாயம் என்கிற ஞானவால், நமன் வரின் ஞானவால் கொண்டு எரிவது, சிவன் வரு அவனுடன் போவது திண்ணம் திருமதுரம். நமச்சிவாயத்தை ஞானவாளாக வைக்கப்படலாம் எனக்கு முன்னாடி ஞானத்துக்கு பழமாவும் சாப்பிடலாம். நமச்சிவாய பழம் திருமந்திரம் சொல் பாட்டு. அதனால உறங்கும் போதும் உறங்காது விழித்திருக்கும் போதும் நெஞ்சம் கசிந்து உருகணும் அஞ்செழுத்து நினைந்து போட்டது. அது வந்து என்ன தெரியல, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நினைவு கிடைக்கிறோம், ஓய்வு இருக்கோம், ட்ரெயின்ல போலீஸ் அது ஊருக்கு தூக்க வரணிக்கு கண்ணை மூடிட்டு அந்த எழுத்து இருக்கிற பர்த்துக்காரு நான் தூங்கத்தான் நினைச்சிட்டு போடுறோம், நாம கண்ண முடிட்டு தூங்குற மாதிரி இருந்துட்டு நமக்கு வாயம் நமக்கு வாயம் நமக்கு வாயம் நமக்கு வாயம் நமக்கு வாயம் இல்ல ஒருவேளை உங்களை எதிர்த்துட்டுக்கார நமக்கு வாயம் பேர் இருக்கிறாரு குடிக்கல சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நமக்கு வாயம் சொல்ல முடியாது இல்ல கடை வாங்கி ஏமாத்திருக்கலாம் அவர் அந்த பேரை வச்சிருப்பாரு. வாசுப்ப மாணிக்க தமிழருக்கு பெரிய பையன் துர்கா அப்படின்ட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார், உங்களை திட்டவே முடியலீங்க அதனால எது உங்களுக்கு விருப்பம், யாருக்கு எது உருக்குதோ அதை முடிச்சீங்க, சொல்லல இல்ல எடுத்துல இல்ல அது உங்களை உருக்குதான் பாருங்க, எது உருக்குதோ அதை முடிச்சீங்க. எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல படிப்பறிவனால எங்க பாட்டி காத்தானா உட்கார்ந்தா சிவசிவ, நின்னா சிவசிவ, தண்ணி குடிச்சா சிவசிவ, சாப்பிடத்துக்கு முன்னா சிவசிவ, அவங்க எல்லாம் உண்மையிலே அவங்க எல்லாம் சார் தவசி. நாம ரொம்ப படிச்சிட்டோம், மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டோம், சொபிஸ்டிகேட் ஆகிட்டோம், சொல்றது கூட்டிய போட்டனே இதுவே 50 வருஷத்துக்கு இந்த தபாலீசுக்குள்ள இவ்வளவு பேர் போனாங்க சும்மா எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்காங்க எட்டு எல்லாம் 50 வருஷத்துக்கு நீங்க இருந்து நோக்கி வாயம் நோக்கி வாயம் நோக்கி வாயம் தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு நாமம் இல்லையே, வெட்கப்படலையே, ஏன் மனம் வெள்ளேந்தியா இருக்குது. மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாய் விட்டு நாமத்தை சொன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற அழிஞ்சு போகும். இன்னைக்கு நம்ம யாரும் சொல்ல முடியல, அவத்தப்பா நினைச்சுக்குவாரா இவத்தப்பா நினைச்சுக்குவாரா யாரும் என்ன நினைக்கிறது. திருக்கோயில் நமக்கு தெரிஞ்ச பாடல் ராகம் நல்லா இருந்தா அவசியம் இல்லை, மனம் உருகுனா இருந்தால் முக்கியம். வள்ளப்பெருமான் சொல்றாரு இல்லையா, உண்மையாக கடவுளை காண விரும்பினால் இதுக்கு மேல ஒரு உலகத்துல இதுக்கு மேல ஒரு சத்தியமான வார்த்தை இல்லை. வள்ளலாரா சொல்ற உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தி இச்சை வருமா. கண்களை யாருக்கு காலதாரையா கண்ணீர் வருகிறதோ அவருக்கு தான் இறை காட்சி கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். இவரும் சொல்றார் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொருளிலும் நெஞ்சகம் நைந்து இணைந்து அஞ்செழுத்தை உள்ளம் கசிந்து உருகுமாறு சொல்றார். இதத்தான் அப்படியே எடுத்து வள்ளலார் சொன்னார். ஏன்னா வள்ளலார் குரு யாரு அவரே சொல்றார், வழிபடு குரு ஞான சம்பந்தன் வள்ளலா இருக்கு, வழிபடு குரு ஞான சம்பந்தன் தொடக்கத்துல வழிபடு தெய்வம் முருகன் பெருமாள், சாக்கிரத்துக்கு திருவந்தியம், தோத்திரத்துக்கு திருவாசகம், கடைசி ஸ்டேஜ் தான் சிதம்பரம், அதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் அடுத்த
படிநிலை நிறைந்து நிறைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் தண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணூரிமே நாயகனே கமாவீஸ்வரன் அமர்ந்தவனே. இப்படி யார் வழிபாடு செய்கிறார்களோ அந்த தெய்வம் ஏழை என்று பேசும். பேசுமாசான பேசும். அப்படி யார் வணங்குறீங்களோ அவங்களுக்கு தான் கூச்சுரைத்த பாடமாக முன்னாடி வந்து நிற்கும். இன்னைக்கு நடக்குது. நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா பல பேர் கேட்கிறாங்க, நீங்க அடிக்கடி சொல்றீங்க சார், தெய்வம் எங்க சார் நேரில் வருமா சார்? நானும் 40-50 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கிறேன். எங்க வந்துட்டு இருக்கிறேன்? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. ஒரு நாள் கூட கபாலீஸ்வரர் வள்ளியே திருவள்ளுவர் சொன்ன நம்மளா இல்லையா? திருவள்ளுவர் இங்கே உட்காந்துருக்கார், பீச்சுக்கு தான் போய் பார்க்க நிற்கிறார். இதோ பக்கத்திலே உட்காந்துருக்கார் மயிலாப்பூர் திருவள்ளுவர். அவர் சொல்றார் 103வது அதிகாரம் 3வது குறளில் சொல்றார், குடி செய்வகை என்ற அதிகாரத்தில் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்கு தான் உந்துரும். தெய்வம் மடியை வரிந்து கட்டி கொண்டு வந்து உங்கள் முன்னால் நின்று பேசும். நீங்க சொல்ற வேலையை செய்யுமா? அப்போ திருவள்ளுவர் தொடங்கி ஏன் அதுக்கு முன்ன 3000 வருஷத்துக்கு முன்ன சொல்றாப்பேன், பொருளதிகாரம் செய்யுளியல் பொன்னிலை வாழ்த்து. தெய்வம் என்ன செய்யுமா? வழிபடு தெய்வம் புறம் நின்று காக்கும். முன்புறத்திலிருந்து காப்பாற்றுமா, பின்புறத்திலிருந்து காப்பாற்றுமா, வலது புறத்திலிருந்து காப்பாற்றுமா, இடது புறத்திலிருந்து காப்பாற்றுமா, எல்லாம் படிப்போம். திருவள்ளுவர் துர்காதியை படிப்போம், திருவள்ளுவர் படிப்போம், ஞானசம்பந்தர் படிப்போம், எல்லாருக்கும் சிலை வைப்போம், மாலை போடுவோம், வணங்குவோம், உழா இருப்போம். அவங்க சொன்ன ஒரு தமிழ் சொல்ல கூட நம்ப மாட்டோம். நான் சொல்லலீங்க, உங்க கையில் இருக்கிற தமிழை சொல்றேன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டு இந்த 3வது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான சமயங்கள் மக்களுக்கு அச்சுறுத்துகின்றன. செய்யாத சாமி கண்ண குத்திரும், இதை செய்யாத அதை செய்யாத யாக்கையாது. ஆனா ஒரே ஒருத்தர் தான் சைவத்தில் இந்த 3-4 குடும்பத்தில் சூப்பர் சூப்பர் ஸ்டார். இப்ப புரியும், சூப்பர் ஸ்டார். சரி, அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்ற அந்த தெய்வம் எங்க இருக்கிற எண்ணில் நல்ல கதிக்கு யாதவன் குறைகள். மகிழ்ச்சிங்க நான் ஒத்துக்கிட்டேன். சொன்னவர் யாரு? யார் அப்படி அந்த நம்பிக்கை கொடுக்கிறவர் யார்? எடுத்து சொல்றேன், கண்ணில் நல்ல அகுதரும். இதெல்லாம் தீட்சை. கண்ணில் நல்ல அகுதரும் கழு மல வட நகர். எடுத்து சொல்லிட்ட குறைவில்லை. இதுக்கு நேர ஒரு சமயம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை தர முடியும்? ஏன் சார் இதை விட்டு ஓடுறீங்க? இன்னும் அங்க கிடைச்சி போச்சு, இன்னும் இப்ப உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இதை ஏன் யாரும் யாருக்கும் சொல்றது இல்லை?
எல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன சார் தாராண்ட நம்மளுக்கு என்ன இது நம்ம சமயம் இல்லையா நம்ம ஞான சொல்ல சொன்ன பதியும் இல்லையா இது ஏன் அடுத்த வந்து விளக்கக்கூடாது கேட்கிறாங்க கேட்க வேற விஷயம் சொல்லுகிற கடமை நமக்கு உண்டா இல்லையா நான் தான் என் பையன் சொன்னது இது வரைக்கும் கேட்டது நான் விட்டுட்டுனா ராத்திரி போய் சொல்லுவேன் என்ன பண்ண படிக்காங்க கேட்கணும் அதனால எனக்கு தெரியும் என்றால் சொல்லுவது என் கடமை சமைக்கிற அடிக்கி சொல்றேன் ஏன் ஊதுகிற சங்கம் நம்ம ஊதிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு எல்லாம் மறந்து போயிடும் நாராயண கதை உங்களுக்கு தெரியும் இல்ல சண்டூர கதை தெரியும் இல்லையா ஐயா சிரிக்கிறேன் அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது மாதிரி மறந்துடுவீங்க அதனால கடமையை செய்ய வேண்டும் இந்த பாட்டு அடிக்கடி நீங்க நாளோடு சொல்ல வேண்டிய பாட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த அருமையான பாட்டு அடுத்ததாக முக்கியமான இதில் என்ன மேலாயிடக்கூடாது ரெண்டு நமச்சிவாய பதிகம் சொன்னேன் அதில் ஒரு நமச்சிவாய பதிகம் தான் சொன்னேன் இன்னொரு நமச்சிவாய பதிகம் முக்கியமான பதிகம் அது ஆச்சார் புறத்தில் பாடியது ஆச்சார் புறம் 14 வயது இந்த 14 வயதில் சேர்க்கிறார் அது அநேகமாக அந்த பெரியவர்கள்லாம் சில நேரங்களில் ஞான தீட்சியில் சொல்கிறார் என்னுடைய அனுபவம் அதுதான் ஆனால் சொன்னால் இந்த உலகம் ஒத்துக்கொள்ளாது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என்ன பெற்றேனா சொல்லித்தான் ஆகணும் இன்றைக்கும் எனக்கு தெரிந்த பல பெரியவர்கள் சில இடங்களை விளக்கம் தெரியலன்னா கண்மூடி தாங்கள் விரும்புகிற தாங்கள் நம்புகிற தெய்வத்தையோ அது தங்களுக்கு மெய்ப்பொருளை தந்த குருகுரானை நினைத்து உருகி அழுகிற பொழுது அவர்கள் உள்ளத்தில் உழக்கிறார் இதுதான் நடந்தது ஏற்றாது பல இடங்கள் அப்படிய வருது அவர் ஒன்றும் நேரில் பார்க்கல ஏன்னா 600 வருஷம் கட்சியில் சேர்க்கிறார பண்ணி போறாரு ஆச்சால் புறத்தில் என்ன நடந்தது எழுதுகிறார் திரைப்படத்தில் அந்த மன மேடைக்கு பேர் ஆதி பூமியா திருமணம் பண்ண மன மேடை இருக்கே அதுக்கு பேர் ஆதி பூமி அந்த மனைவி பேர் என்ன தெரியுங்களா கல்வெட்டில் வேலை பேர் இருக்கு சுத்தி சுத்தியா சேர்க்கிறார் பெரிய புராணத்தில் 1852 பாட்டில் சொல்றார் அருள் நிதி பாவை ஞானசம்பந்த கடன் பிடித்த மனைவி பேர் அருள் நிதி பாவை மனநடைக்கு பேர் ஆதி பூமி அந்த மன சுத்தி வளர்வர பொழுது நினைக்கிறார் எனக்கு இது வேண்டாம் இந்த மன வாழ்க்கை போதும் உடனே ஒரு சிவ ஜோதி எழுகிறது ஜோதியில எல்லாரும் போய் கிடக்கிறார் எனக்கு தெரிந்து இந்த அகில உலக வரலாற்றில் எல்லா சமயங்களிலும் எல்லாம் நீ படிச்சுக்கியான்னு எனக்கு கேட்கறது தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்றேன் எல்லா சமயங்களிலும் எல்லா சமய அருளாளர்களிலும் அவரவர்கள் இறைவனை பெற்றார்கள் அவர்கள் மட்டுமே இயேசுனால் அவர் பெற்றார் நதிகள் நாயகன் இறைத்துவர் பெற்றார் ஆதிசங்கரர் பெற்றார் ராமானுஜர் உடையவர் பெற்றார் மருத்துவர் பெற்றார் மெய்கண்டார் பெற்றார் மாணிக்கவாசல் தில்லை ஜோதியாக அவர் மட்டுமே பெற்றார் வடலூர் வடலார் மேட்டுக்குப்பத்தில் அவர் மட்டுமே ஜோதியாக சென்றார் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கருவறையில் அவர் மட்டுமே பெற்றார் திருப்பாமாழ்வார் ஜோதியாக அவர் மட்டுமே பெற்றார் இல்லை சுந்தரர் ஜோதியாக அவர் மட்டுமே கைதைக்கு போனார் சேரமான் வெடிகாட்டமா அங்கே வைத்தபோது குதிரை கிளம்பிட்டார் ஏன்னா முனிவர் சொல்ற ஒரு ஜோதி போகுது உபமண்டிய முனிவர் எல்லாரும் கேட்கலாம் என்ன நீங்க சிவபெருமான தவிர வணங்க மாட்டீங்க யாரையும் ஜோதியை வணங்குறீங்க ஜோதி இல்லை செல்வது சுந்தரன் மேலும் மலையில் மிக்க தவத்தில் மிக்கவர் அப்ப எல்லா அருளாளர்களும் தாங்கள் மட்டுமே இறைவனை பெற்றார்கள் ஆனால் ஞானசம்பந்தர் தான் திருமணத்துக்கு வந்த 1000 கணக்கான பேர் பரிகாசு பரிசாரிலிருந்து சாப்பாடு போட்டதுல இருந்து சர்மன்ல இருந்து குக் பண்ணதுல இருந்து வேலைக்காரமா வந்து அன்னைக்கு என்ன போறாதான் நான் இல்லாமல் போயிட்டேன் இருந்தா நாம சிவஜோதியில கலந்துருக்கலாமே அப்போ தன்னை நம்பி வந்த அத்தனை பேரையும் மீட்பின் ரட்சகராக எல்லோருக்கும் தந்தோர் இந்த மோட்சம் என்று 1000 கணக்கான பேரையும் சிவஜோதி சிவருள் திருவருளோடு கலக்க வைத்து கெட்டிக்கார பாடு முன்னாடி அவர் போயிருந்தான் சிவஜோதி மறந்துட்டு இருக்கும் எல்லாரையும் சிவஜோதியை கலக்க வச்சுட்டு
கடைசியா அருள்மிக்பாவை கையை பிடித்துக் கொண்டு சிவஜோதியில கிடைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆன்ம பலம். எனவேதான் அந்த சின்ன நூல் எழுதுன ஞானசம்பந்தரை பற்றி எழுதின அந்த சின்ன நூல் ஆளுமை திறம். ஞானசம்பந்தருக்குத்தான் புலமைத்துவம் உண்டு, தலைமைத்துவம் உண்டு, இறைமைத்துவம் உண்டு. ஆயிரக்கணக்கான வேலை தனக்கு சமமாக திருவள்ளோடு இணைக்கிற ஆற்றல் இறைமைத்துவம் ஞானசம்பந்தருக்கு உண்டு. அங்க பாண்ட பதிவு இவ்வளவைய சொன்னா அங்கதான் பாடுற நமச்சிவாயம். நாம சொல்றதே அது எப்படி சார் சொல்றது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாக நினைத்து வைப்பது. அது எதுன்னு கேட்கிறீங்களா? அதுதான் நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ சும்மா ஒப்பு சொல்லக்கூடாது. ஏதோ வாத்தியார் சொன்னாரேன்னு இந்த பாட்டை படிக்கூடாது. நீங்க உருகணும், உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிற மல்கிறவங்க. எனக்கு இப்போ தெரியல இந்த பாட்டு தான் வரதாச்சு அந்த பாட்டை கொடுத்துருக்கு. இந்த பாட்டை காதலாகி அன்பு நிறைந்து கண்ணீர் மல்க இல்லைங்களா, கசிந்து உருகி ஓதணும். இது அப்படியே தான் விரிவுரை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வாரமே நன்னெறிப்பு எது? அதுதான் நாதன் இறைவன் நாமம் நமச்சிவாயம். அப்படியே திருவாசிவாயே அடுத்த போடுங்க. நாதன் நாமம் நமச்சிவாய் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தால் வாழ்க, இணை கொழுது நின்றில் நீங்க அதான் தால் வாழ்க. நமச்சிவாய வேற, சிவபெருமான் வேற இல்லை. சிவபெருமானுடைய தான் நமச்சிவாய. நமச்சிவாயம்னா அந்த தேகமா இருக்கு. அஞ்சு எழுத்து நமங்கிற வணக்கத்தை இருக்கா மூணு சிவைய அதிசூக்கமா மாறிடும். இதெல்லாம் நிரம்ப நூல்கள் வந்திருக்கின்றன. நூல்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நமச்சிவாய பதிகம் பஞ்சாக்கர பதிகத்தையும் நமச்சிவாய பதிகத்தையும் நீங்க படிக்கிறோம். இதெல்லாம் மூன்றாம் திருவள்ளுவர் இருக்கு. நீங்க பண்ணவே நினைக்கலாம் என்ன நமக்கு தெரிஞ்ச பாட்டை. இதெல்லாம் மூன்றாம் திருவள்ளுவர் தான் இதுக்கு நாயனா நடக்கும். எனக்கு தலைப்பு நீங்க மூன்றாம் திருவள்ளே அந்த தெரிஞ்ச நமச்சிவாய பதிகள் ரெண்டுமே மூன்றாம் திருவள்ளுவர் இருக்கு. இந்த காலநாடு கசிந்து படிங்க. கல்வெட்டுல இருந்து சொத்தியா ஆனால் தெய்வ சேர்க்கிறார் சொல்றது அருள் நிதி பாவை மேடைக்கு பேரு ஆதி. இதெல்லாம் தெளிவுறான ஆதிபூமி. அதனால இந்த முதல் பாட்டு முக்கியமான பாட்டு. எல்லா பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாட்டு தான். அதனால இது முக்கியமானது எட்டாவது பாட்டு. இலங்கை எட்டாவது பாட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எட்டாவது பாட்டு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ராவணன் பத்தி சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுலையும் சொல்றாரு பாருங்க. நமச்சிவாய பதிகத்திலே அது கரெக்டாக சொல்றார். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளம் கொள் கால் விரல் சங்கரன் மூன்றும் சங்கரநாகர சிவபெருமான் அப்படி கட்ட ஒரு கருத்து எடுக்கிறார். அது ஊன்றும் என்ன மலங்கி விழிப்பிதுங்கிறான். அவருக்கு மலங்கி வாய்மொழி செய்தவன் சங்கரா சங்கரா என்று வாய்மொழி செய்தவன் உய் வகை நலன் கொள் நாமம் நமச்சிவாயவே. ரகசியம் தெரியுது. என்ன ரகசியம் தெரியுது? இந்த வாய்மொழி சொன்னா அது தப்பிக்கிறதுக்கு காலம் அழிச்சிட்டாரு மறுத்துலாம் இளைஞர். இதெல்லாம் தனித்துவையில இருக்கிறாரு. இந்த விஷயம்லாம் பாதைகளில் இருந்து இப்ப அதுக்குள்ள நேரம் இல்லை. எப்போ வந்து சத்துநாத ஒருவரை உட்கார்ந்துட்டாரோ அப்போ பத்து நிமிஷத்துல பிடிச்சு நடத்தும். இப்போ இதே செய்தி அப்படியே எங்க 3000 வருஷத்துக்கு முன்ன பாடைகளில் இருக்கு. அது கூட நான் போல இலங்கை மன்னன் பிதுகனா வாய்மொழி செய்து தப்பிச்சாங்க. எது வாய்மொழி? நலங்கள் நாம நமச்சிவாய நாம நமச்சிவாயத்தான் சொல்லி தப்பிச்சிருக்கான்னு தெரியுது இந்த பாட்டுல. இப்ப இலங்கை ராமன் கால் ஊன்றன் உடனே பெருமான் எதை சொல்லி தப்பிச்சிருக்கான்? நமச்சிவாய 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 அரைச்சி அரைச்சி அதுலிருந்து அவன் தப்பிச்சிருக்கிறார். இந்த பதிகம் முழுமையும் அருமையான பதிகர்கள். அடுத்து இந்த திரு ஆலவாயில அருமையான ஒரு பாட்டு இருக்கு. இந்த பெருமானுக்கு இந்திரசேன பெருமானுக்கு மனத்தை எரிச்சவனே இந்த நல்ல தமிழ்கள் கையே இல்லை. இவன் தமிழ் இஷ்டத்திலே எங்கேயே போயிட்டாங்க, வரிச்சிலே போயிட்டாங்க.
நாம பார்த்ததுல மிக முக்கியமானதாக தீர்ப்பாசனம் என்ன சேர்க்கிறாரே அதுக்கு 24 கடலை உழைத்திருக்கிறார். ரெண்டு பஞ்சாயத்திரப்படியும் ஒன்று பஞ்சாயத்திரப்படியும் ஒன்று நமச்சிவாயப்படியும், அது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இடலினும் தலையினும் உழை செய்யணும் என்ற பதிவும், அதுக்கப்புறம் இந்த திருச்செட்டாட்ட குடியில எனக்கு அதான் வியப்பாக இருக்கு. பல பேரை கேட்டால் அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன எனக்கு ஒரு பெரிய வருத்தம்னா பதில் கிடைக்க மாட்டேன். இதுக்கு முன்னே ஆசாமியாகலாம் இருந்தார், திடீர்னு ஃபோன் பண்ணால் பதில் சொல்லுவார், அரை மணி நேரம் விளக்கம் கொடுப்பார். இப்போ நான் யாருக்கு போய் பதில் கேட்க முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. பல பேர் ஃபோன் பண்ணிட்டு லண்டனில் இருக்கிறேன்றாங்க, அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிறேன், நான் கோயிலில் பேசிட்டு இருக்கேன், பிடிக்க முடியல, அப்புறம் எனக்கு மறந்துட்டு போகுது, பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சார் மற்றவங்க அவர் நாவுக்கரசை பற்றி அவர் பாராட்டிருக்கான், ஒரு பதிவு போகிறார், அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கான். இன்னைக்கு நான் இடம் கூட கேள்வி கேட்டான், அவன் எல்லாம் கிடைக்கவில்லை, செல் அனுப்பி விட்டது. நீங்க இங்கிலே எழுதிக்கிறீங்களே பொல்லா பிள்ளையார், நாங்கள் ஆலயம் தம்பி அழைச்சிட்டு போய் ராஜராஜோட டீச்சர்கள் கொடுத்து அப்புறம் சிலைகளை திருமேனி கொண்டு போய் இவங்க தான் இவங்க வேற அவங்க வேலையாக கேட்டு அதுலேயும் ராஜராஜோட மட்டும் சிவாஜி அற்புதமாக நடிச்சிருக்காரு. இல்லை நம்ம நம்ம ஒரு காப்பியம் திருவடியாரில் ஒரு காப்பியம் ராஜராஜ சோழன் ஒரு காப்பியம் என்ன சார் நீங்கள் 100 திரைப்படமாக சொல்றீங்கன்னா அப்புறம் மனசில் பதியும். அதில் இந்த திருமணம் எடுத்து காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன செல்ல இருக்குது புற்று இருக்குது என்ன என்ன ஊற்றி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படியே கிடைச்சது. இவரு தான் அதிகமாக கிடைச்சிருக்கேன், கணச்சம் பிள்ளைன்னா 385 படிக்கு நம்ம கிடைச்சிருக்கேன். அதனால ஞானசம்பந்த நம்பிக்கை ஊட்டியவர், சைவ சமயத்தை வாழ வைத்த கணிது சிங்கம், தமிழ் ஆழி, முத்தமிழ் விரகர், நாலு இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தன்னு சுந்தரரே சொல்ற சமயக்குறவர் நான்வரில் ஒருத்தராக சுந்தரர் சொல்றார். இது யார் ஞான சம்பந்தர்? இதுக்கு தான் நான் சொல்ல வேண்டாம், நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பே ஞான சம்பந்தர். போறப்போக்குள்ள நேரத்தில் உள்ள விட்டுட்டேன், அம்மா போயிட்டு வாங்க, யார் பாப்பத்தை வாங்கினாலும் வாங்கலாம். அம்மா சொல்றேன் பூம்பாவை, பூம்பாவை இந்த கோயில்ல இந்த இடத்துல தானே பூம்பா எழுப்புற, அது அற்புதம் இல்லையா? அப்போ இந்த பெரியவங்களுக்கு நான் 5 செய்கிற ஆற்றல் வந்துருச்சுன்னு தெரியும். இறையவர்கள் நாம் நினைக்கிற மாதிரி சமயக்குறவர் நால்வரும் வெறும் அருளாளர் மட்டும் இல்லை, தமிழை மட்டும் பாடியவர்கள் அல்ல, பண்ணமைந்த பாடலை மட்டும் பாடியவர்கள் அல்ல, இறைக்காட்சி மட்டும் பெற்றவர்கள், 5 செய்கிற ஆற்றலும் பெற்றவர்கள். அதனால தான் இதெல்லாம் தெய்வ வாசம். ஏன்னா பூம்பாவை செஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, அவங்க மறைஞ்சி வெறும் சாம்பல் சார், அந்த வெறும் சாம்பலை மீண்டும் பூம்பாவை இப்பொழுது உயிரோடு இருந்தால் என்ன இருக்குமோ இந்த திருக்கோயில போகும்போது வணக்கம் போட்டு போங்க, 2 இருக்காங்க எழுப்புகிறார் என்றால் தெய்வ தமிழுக்கு அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது. அந்த தமிழை சொல்லுகிற வாக்கு உடையவர் ஞான சம்பந்தர். அந்த பதிகத்துல என்ன சார் சிறப்பு, அது முக்கியமா சொல்லி ஆகணும். என்ன போதுவார் கணத்துல கை வச்சுட்டார். ஏன்னா இந்த மயிலாப்பூர் கோயில்ல எவ்வளவு விழாக்கள் நடக்கு நமக்கு தெரியாது, மறந்துடும். ஞான சம்பந்தர் பட்டியல் போன எல்லாத்தையும் பூசத்தில் இருந்து பெருஞ்சாங்கி பெருவிழா காணாதோ பூம்பாவாய் இல்லைங்களா, ஓரம் வரைக்கும் சொல்றா சார். அப்போ 1600-1400 வருஷத்துக்கு முன்பு கபாலீஸ்வரர் கோயில இடையராறு விழா நடந்திருக்கு, அந்த விழாவெல்லாம் பட்டியல் போடுற ஞான சம்பந்தர் போட்டுதான் பூம்பாவை உயிர்ப்பிக்கிறார். எனவே அந்த பெருஞ்சாந்தி திருவிழாவையும் சொல்லி எல்லா சிறப்புகளையும் சொல்லி நமக்கு என்ன சிறப்புனா, சில இடங்கள் இல்லை, சில அருளாளர்களை பற்றி பேசுகிற பொழுது அந்த அருளாளர் அந்த கோயில பாடியிருக்க மாட்டார், பாடுபட்ட தரமா இருக்கார், அப்படியே பாடி இருந்தாலும் அந்த தலத்துக்கள் வராமல் இருந்திருப்பார். இப்ப திருகோணமலை போனேன், திருக்கேதீஸ்வரர் போனேன், ஞானசம்பந்தர் திருப்பாதம் படலை, ஆனால் இந்த மயிலாப்பூர் செய்த தவம் ஞானசம்பந்தர் பாடப்பட்டு இல்லை, நாவுக்கர் சுந்தர் பாடப்பட்டும் இல்லை, அவருடைய பாதம் தோய்ந்த இடம் ஞானசம்பந்தர் பாதம் தோய்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கோம். அவர் திருவாக்கு அருடைய இடம், சாம்பலை பெண்ணாக்கி இடம், இந்த புனித இடத்துல அவர் பாதம் தோய்ந்த இடத்துல
வாயினாலேயே அருளப்பெற்ற இடத்துல அவருடைய மூன்றாம் திருமுறை மட்டும் நேரத்தின் அருமை கருதி சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இந்த பன்னிரு திருமுறை மன்றத்தை சேர்ந்த எல்லா பெருமக்களையும் நேரத்தில் அருமை கருதி பேரை சொல்லாமல் எல்லா பெருமக்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இறைவனை கபாலீஸ்வரம் அமர்ந்த பெருமாமையின் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய கற்பகாம்பார் அம்மையின் மனமொழி மெய்களால் வணங்கி எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ இறையருள் பூரணமாக நிறையுமாக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். தென்னாருடைய சிவனீர் போற்றி போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தெரும் கருணை அருள் பெருஞ்சோதி.